வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். கர்ப்ப மூலிகைன்னு அழைக்கப்படும் தூதுவளையை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பயன்கள் பல கொண்டதாக இருந்தாலும் தூதுவளை கர்ப்ப மூலிகையாக கருதப்படுகிறது. சாதாரணமாக இந்த வேலி ஓரங்களை இதில் நம்ம பார்க்க முடியும். தூதுவளை சளி, இருமல், கபம் தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் என்பதை பலரும் அறிஞ்சிருப்போம். ஆனால் இதை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் தொடர்பான நோய்களும் தீரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டது தான் இந்த தூதுவளை. தூதுவளையில் முட்கள் இருக்கும் என்பதனால் அவற்றை நம்ம கவனமாக கையாளணும். நம்ம சமைக்கும் பொழுது இந்த முட்களை நீக்கிவிட்டு தான் சமைக்கணுங்க. இது அதிக வெப்பமுடைய தாவரம் என்பதனால குளிர் மற்றும் மழை காலங்களை பயன்படுத்துவது அதிக பயன்களை நமக்கு தரும். வெயில் காலங்களில் துவையல் மாதிரி இல்லை தோசை மற்றும் நெய்யில் வதக்கி சாப்பிடுவதன் மூலம் உடல் சூடு தொடர்பான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். இந்த தூதுவளையை துவையலாக நம்ம தயார் செஞ்சு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் வலிமை அதிகரிக்கும். இரும்பல், கரைப்பு, சளி முதலியவையும் நீங்குங்க. இந்த தூதுவளையில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும் தன்மை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அடிக்கடி இந்த தூதுவளையை உணவில் சேர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தும் தன்மையும் கொண்டதான். அதே போல் காற்று, மழை, வெயில்னு இந்த சீதோஷ நிலை மாறி வரும் நேரங்களில் ஏற்படக்கூடிய இந்த சளி, இரும்பல், இது நல்ல ஒரு மருந்தாக நம்மளுக்கு செயல்படும். வீட்டுக்களின் ஓரமாக ஒரு வேலி மாதிரி இந்த செடியை போட்டு விட்டுட்டாலே போதும், அழகாக படர்ந்து வளர்ந்துடும். இந்த செடியில் முட்களும் நிறைய இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்க வந்து இந்த செடிகளை பக்கத்தில் போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் வந்து ஒரு பர்பிள் கலர் பூ பூக்குங்க. அந்த பர்பிள் கலர் பூ ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பூ பூத்துட்ட பிறகு அதுலேருந்து க்ரீன் கலர், இந்த சுண்டக்காய் மாதிரி ஒரு சின்ன சின்ன காய்கள் காய்க்கும். அந்த காய்கள் அதுக்கப்புறமா ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறும். இதுவே வந்து விதைகள் அந்த மண்ணில் கொட்டி உங்களுக்கு நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குறீங்கன்னா இந்த செடியை மட்டும் ஒரு கார்னரில் எடுத்து வளங்க. எதுக்கு இந்த செடியை ஒரு கார்னரில் வச்சு வளர்க்கணும்னா, குழந்தைங்க விளையாடும் போது ஸ்க்ராச்சஸ் ஏற்படும், அவங்க தெரியாமல் தொட்டுட்டோன்னா முட்கள் குத்திக்கும், செடிகளை வந்து ட்ரெஸ்ஸஸ் மாட்டிக்கும். அதுக்காக தான் இது ஒரு கார்னராக எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இந்த மூலிகை செடிகள் நர்சரியில் வெறும் 5 ருபீஸ்க்கு தான் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி செடிகளை உங்கள் வீட்டில் வளங்க பயன்பெறுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கார்டனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், டெம்பிள் விசிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.